இவ்வளோ நான் எடுக்கவே இல்லைடா. உண்மையாவா? உண்மையாக எடுக்கலடா. ஹாய், ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. இப்போ ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து யூடியூப் வீடியோ போட போகிறேன்னு நினைக்கிறேன். அது வரும்போது பார்ப்போம். ரொம்ப நாளாக நான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் என் கை காலையும் அசைக்காமல் ஒரு மாதிரி இருந்தேன். ஸோ புதுசாக ஒன்று ட்ரை பண்ணால் பேஸ்கெட் பால் ஆட போகிறேன். என் கூட ஒருத்தனை கூட்டு வந்திருக்கேன், என் ஃப்ரெண்ட் நவீன். இவன் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க என்னோடய யூடியூப் சேனல்லையே. ஸோ எனவே நீங்கள் பார்க்குறீங்களான்னு தெரியல, ரொம்ப நாள் கழிச்சு வரப்போகிறேன். ஆக்வர்டு அவரோட கா நல்லா இருந்தானே இருக்கு. க்ளோஸ் பண்ணு. இது என்ன கோச் இன்னைக்கு எனக்கு? வாரத்தில் தான் போடுவீங்களா? போட்டா ஏன் ப்ரோ நீங்கள் இவ்வளோ இதுக்கு வந்து ஒரு சொம்பா இருக்கீங்க வாரத்துக்கு? இந்தியா பாரத் ஓ ப்ரைடு, பாரத் மாதா கி. இதா ஓவரா பேசணும்னு வச்சுக்கோ, இங்கேயே இறக்கி விட்டு மெட்ரோல அமுச்சு விட்டுருவேன். வந்தது என் வண்டி. ஸோ கோச், இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் லெசன் என்ன கோச்? ஜூம்பா கிளாஸா? டேய், ஸோ பேஸ்கெட் பால் எனக்கு டோட்டலாக நியூ. இனிமேல் தான் கற்றுக்க போகிறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் கற்றுப்பீங்களான்னு தெரியாது. என்ன காமெடி பண்ண போகிறேன்னு தெரில. இந்த பிறவி வந்துட்டு ஒரு 6-7 வருஷமா என் கூட இருக்கு. ஸ்கூல் டைம்ல இருந்து பேஸ்கெட் பால் கண்டுபிடிச்சிட்டேன். தேக்கோ இதர் தேக்கோ வாங்கிடலாமா? இப்போதைக்கு ஏதாவது பேசிக் பேஸ்கெட் பால் வாங்கிடலாம். ஸோ கைஸ் ஆரம்பிக்கலாமா? பார்க் 5 மணி தான் திறக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதை போய் சாப்பிட்டு ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். இவரே பெரிய கோச் தான், என் கூட வந்தவரேன்னு சொல்லிருக்கேன். கோச்சிங் மட்டும்தான் சொன்னான். ஏன்னா என்னடா கவர்மெண்ட்லாம் பார்க் ஓப்பன் பண்ணிட்டு இப்படி கோச்சிங்க்கு தான் நிறையா இது பார்த்துருக்கியா? கராத்தே எடுத்துகிட்டு இருப்பாங்க சம்மந்தமே இல்லாமல் ஸ்கேட்டிங் பண்ணுற இடத்துல. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி தான் ப்ரோ நம்மளும் ஃப்யூச்சரில் உட்காந்து பேசிகிட்ருக்கோம். உற்சாக வருதா? அப்பா யார் வேணாலும் பேஸ்கெட் பால் என்ட்ரி போட்டு தான் போகணும். என்ட்ரி போடலாமா? ஓகே. ஏ என்ட்ரி போட்டு போகலாமாண்டா. ஒரு சினிமேட்டிக் ஷாட் தோணுது, அதை எடுத்துகிட்டு போயிடலாமா? சொன்னேன் ப்ராடக்டிவாக இருக்க மாட்டேற பார்த்தியா நீ? ஒரு மனுஷனுக்கு ஆத்திர அவசரம் வந்த ப்ராடக்ட். நான் எப்பயுமே இந்த மாதிரி லோவாக ஃபீல் பண்ண வைக்கிற நெகட்டிவ் வைபாக இருக்க, ஒரு இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி அதுலேருந்து பேக் வாங்குற, எப்போ முன்னேற முடியும்? பேசுறது எனக்கு எதுவுமே கேட்கல. எனக்கு இப்போ ஓகே ப்ரோ, எல்லாம் ரொம்ப நீட்டாக இருக்கு. ஆரம்பிக்கலாமா? ஓ, ரெஸ்ட் ரூம் நீட்டாக இருக்கா? ஆட்டோகிராஃப் கேட்டாங்க, அதை மட்டும் போட்டு போயிடலாம். இங்கே ஒரு சைன் போடுங்க, இங்கே ஒரு சைன் போடுங்க. இப்போ வந்ததுக்கு இந்த இங்கே போகிறது வந்து வெளியே போகிறது. அப்படியா? ஆமாம், ரெண்டு கொண்டா போடுறங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி ஓகே. ஏன்னா நீங்கள் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க டைமில், அதுதான் வேணும். ஆமாம், நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். நான் ஒரே பிஸி. எல்லாம் சரியாயிரும்டா. தலை சுத்த போகுது பாரு. பைக்கில் கூட ஒரு 8 போட்டா லைசன்ஸ் கொடுப்பாங்க. இங்கே 8 போட்டு என்ன? அங்கே போட மாட்டேற 8, இங்கேயாச்சும் போடு. சரியாயிடுச்சா இப்போ? வலிக்குதுடா கால். கால் இப்போ ஓகேவா? இதெல்லாம் சரியா தான்டா இருந்தது. பாய். ஆக்சுவலி கைஸ், நான் விலாக் போடாத காரணம் வந்துட்டு வேணும்னு எல்லாம் போடாமல் இல்லை, நிறையா விலாக் இருக்குது. ஹாய், ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, அதோட பாய் ஆயிடுது. இல்லைங்க, அதை சாக்கு வேணும்னே தான் போடல. ஆ வச்சுட்டேன், உண்மையாக தான் சொல்கிறோம், போய் சொல்கிறேன். சிச்சுவேஷன் அப்படி அமைஞ்சிரும்,
அப்புறம் வந்துட்டு எடுக்க முடியாமல் போயிடுது.